11ஆம் தேதி 22ஆம் தேதி அதாவது டவுன் பிளானிங் எக்ஸாம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் அண்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் எக்ஸாம். இதனுடைய கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் நம்ம ஓரளவுக்கு 75% பார்த்தாச்சு. ஸோ இந்த அனாலிசிஸ்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், நம்ம எக்ஸாமுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து எந்தெந்த லெசன்ஸ் வந்து அவங்க, அதாவது எந்த பாடப்புத்தகத்தை ஸ்கூல் புக்கை வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, எந்த டாப்பிக்கை வந்து, அதாவது நம்ம சிலபஸில் நிறையா செட் ஆஃப் டாபிக்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு 10-15 டாபிக் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டடாக அவங்க வந்து குவஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இதை வந்து செகண்ட் திங் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு. இது வந்து கண்டிப்பாக உங்களுடைய இப்போ வரப்போகிற குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நியூ சேனல் குயிக் குவிஸ், இந்த சேனல் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நம்ம பாடப்புத்தகத்தில் இருக்கிற குவிஸஸ், அது வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி குவிஸஸ் வந்து ரெடி பண்ணி வீடியோஸாக வந்து தரப்போகிறோம். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அண்ட் டெலகிராம்லேயும் தரேன், நீங்கள் வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வீக்லி ஒரு 2 or 3 வீடியோஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். இதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய இப்போ இந்த எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் தான் கேட்குறாங்கல்ல, அவுட் ஆஃப் சிலபஸ், அதாவது நம்ம குறிப்பிட்ட சில லெசன்ஸ் படிக்கிறோம் ஆனால் வந்து இந்த நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சேன்ச்சுரிஸ், நம்ம வந்து கிளாஸில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா நோட்ஸ் தான் தரோம்ல, ஸோ அந்த மாதிரி விஷயத்து தான் இந்த மாதிரி ஈஸியாக வந்து குவிஸ் டைப்பில் கொடுத்தோன்னா உங்களுக்கு நல்லா பதியுன்றதுக்காக இந்த சேனல். ஸோ இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் மேக்ஸிமம் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன புக்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, 12th வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 questions இந்த 3 question paper 12th ஃபிசிக்ஸ் Volume 1 இந்த புக்கில் இருந்து நிறைய கேள்விகள் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி இந்தி தேசிய இயக்கத்தில் பார்த்திங்கன்னா, 12th History Volume 1 கிட்டத்தட்ட 12 கேள்விகள் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக், கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பொருளாதாரமில் பார்த்திங்கன்னா, 12th Economics இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக், 13 கேள்விகள் வந்திருக்கு. அதுக்கடுத்தது புவியியல், 10th Geography, 11th Geography, 12th Geography எல்லாமே ஈக்குவல் தான், 3 questions வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 11th Economics இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக்ஸ். இதில் வந்து இந்த ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ், அதாவது நிதி பொருளாதாரம் அந்த லெசன், அதுக்கப்புறம் தமிழ்நாடு எக்கனாமி, இந்த லெசன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 12th Polity Volume 1 இதுவும் ரொம்ப முக்கியமான லெசன், கிட்டத்தட்ட 13 questions இதில் இருந்து மட்டுமே வந்திருக்கு. ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் குறைஞ்சது ஒரு 20-30 கேள்விகள் கேட்டிருப்பாங்க, அதில் 13 கேள்விகள் இதில் இருந்து மட்டுமே வந்திருக்கு. அண்ட் 11th History Volume 2 இதில் வந்து 4 questions. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஈக்குவல் தான். நான் இந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்லி இருக்கிற இந்த புக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க. இதை தவிர்த்து வந்து 9th Standard Science 4 questions, 11th Physics Volume 1 and 2 4 questions, 10th History Volume 2 கொஞ்சம் முக்கியமான புக்கு தான், அதுலேயும் ஒரு 3-4 lessons வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மீதி இருக்கிறது, இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற புக்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கவே தவிர்க்கக்கூடாது. இதில் வந்து நிறைய கேள்விகள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து எந்தெந்த டாபிக்ஸ் தான் நம்ம வந்து கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் அறிவியலில் உயிரியல், இயற்பியல், வேதியியல், இதில் வந்து பரிணாமம் மற்றும் மரபியல் இதில் இருந்து மட்டுமே ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் 1 or 2 questions வந்து வந்துடுது. அப்புறம் உடலியங்கியல், முன்னாடி இருந்த சிலபஸில் தான் பார்த்திங்கன்னா, இதை தனித்தனியாக நமக்கு பிரித்து கிளான்ஸ் தனியாக, ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க, இப்போ எல்லாமே ஒன்று சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டாபிக், அதுக்கப்புறம் சுகாதாரம் ரிலேட்டடாக டிசீசஸ் இது ரெண்டுமே கொஞ்சம் மர்ச் பண்ணி படிச்சிக்க வேண்டியதுதான். இந்த டாபிக் வந்து உயிரியலில் நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் படிக்க வேண்டிய டாபிக். அப்புறம் இயற்பியலில் பார்த்திங்கன்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், ஹீட், லைட், சவுண்ட், ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி. அதை தவிர்த்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த டாப்பிக்கில் வந்து அதிக கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 3 question paper மட்டுமே 6 கேள்விகள் இந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு, இயக்கவியல், மின்னியல் அண்டு காந்தவியல். அண்ட் வேதியியல் பொறுத்த வரைக்கும் தனிமங்களும் சேர்மங்களும் இதில் வந்து நீங்கள் எல்லாமே படிச்சுக்கணும், அதாவது ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ், மெட்டல்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும். இதை தவிர்த்து அமிலங்கள், காரங்கள், உப்புகள் இந்த டாப்பிக்கும் ரொம்ப முக்கியமானது. ஸோ சயின்ஸில் கண்டிப்பாக இந்த டாபிக்ஸ் தான் நீங்கள் தவிர்க்கக்கூடாத டாபிக்ஸ். அண்டு நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவின் வரலாறும் பண்பாடுகளும்,
இதில் வந்து நான் சொல்கிறத மட்டும்தான் படிச்சுட்டு போகணும்னு இல்லை, பட் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதிக அளவு இந்த லெசன்ஸ் தான் நல்லா படிச்சுக்கோங்க. மற்ற இதையும் நீங்கள் ஓரளவுக்காவது படிச்சிருக்கணும். சிந்துவெளி நாகரிகம், முகலாயர்கள், மராத்தியர்கள், இதுலேருந்து கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு இருக்குது. பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், வருவாய் ஆதாரங்கள், அதுவும் இந்த டேக்ஸ் ரிலேட்டடாக நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ ரீசன்ட் க்வெஸ்சன் பேப்பரில். திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கண்டிப்பாக இந்தியாவின் திட்டங்களில் இதுலேருந்து வந்துடும். தமிழ்நாடு திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் யூனிட் 9லேருந்து அதிகம் வந்துடும். அப்புறம் இது வந்து ஜென்ரல் டாபிக் தான், பொருளாதாரத்தின் இயல்புகள், 5ஆண்டு திட்டம், நிதி ஆயோக், இதை பற்றி வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. அடுத்து இந்திய நேஷ்னல் மூமெண்ட். இந்திய நேஷ்னல் மூமெண்ட்டில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஐஎன்சி வந்து கண்டிப்பாக நம்ம படிச்சு தான் ஆகணும். ஸோ அது கொஞ்சம் ஈஸி தான், எல்லோரும் கண்டிப்பாக படிச்சிடும். அதை தவிர்த்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இது வந்து தமிழ்நாட்டு அளவுலேயும் சரி இந்திய அளவுலேயும் சரி கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லீடர்ஸ், லீடர்ஸில் பாரபட்சமே இல்லாமல் எல்லாரை பற்றியும் தான் நல்லா கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதில் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தரலாம் பார்த்தேன். ஆனால் வந்து இப்போ தமிழ்நாட்டு லீடர்ஸ் வந்து யூனிட் 8ல வந்து கேட்டுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் மகாத்மா காந்தி, நேரு, பகத்சிங், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்திய தேசிய இயக்கம்ல கண்டிப்பாக இந்த டாபிக்ஸ் வந்து படிச்சுருங்க. அடுத்து புவியியல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீர் வளங்கள், இந்திய ஆறுகள், இந்த டாபிக் அதிக அளவு கேட்குறாங்க. போக்குவரத்து தகவல் தொடர்புலேருந்து இப்போ ரீசன்ட் க்வெஸ்சன் பேப்பரில் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இதை தவிர்த்து இதெல்லாம் பேசிக்கான டாபிக், கண்டிப்பாக வந்து நல்லா படிச்சிருக்கணும். ஸோ ஓரளவுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு 8-9 டாபிக் இருக்குன்னா அதில் நான் ஒரு 3-4 டாபிக் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் நமக்கு நலத்திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதுக்கப்புறம் இந்த சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸு, அதாவது சமூக பொருளாதார வளர்ச்சியில் இந்த சீர்திருத்தங்களோட பங்குகள், அவங்களோட இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து எஜுகேஷன், ஹெல்த்து, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ்னு இருக்குது. அதில் மெயினாக நீங்கள் வந்து ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து நல்லா படிச்சிருக்கணும். இதில் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மேஜரான சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஓரளவுக்கு நிறைய டாபிக்ஸ் தான் கவர் ஆகும், நிறையாவும் படிச்சிருக்கணும், கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட்டும் கூட. அதில் முக்கியமாக இந்த டாபிக்ஸ் தான் நல்லா படிச்சுட்டு போங்க. நாடாளுமன்றம், உச்ச நீதிமன்றம், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2-3 க்வெஸ்சன்ஸ் அது வந்துடும். ஸோ இதை தான் நல்லா படிச்சுக்கணும். அப்புறம் இந்திய அரசியல் அமைப்பு, முகவுரை, சட்டமன்றம், நான் சொல்கிற டாபிக்ஸ் தான் நீங்கள் எந்த க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பாக ரிப்பீட்டடாக க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் அதுதான், இந்த பெரியார் அண்ணா அவங்க ரிலேட்டடாக அந்த கால இந்த எல்லா அரசியல் இயக்கங்கள் எல்லாமே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து திருக்குறள், சங்ககாலம், இது வந்து முன்னாடி அந்த அளவுக்கு இந்த டாபிக்லேருந்து கேட்கல, பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து வருது. அதுவும் வந்து இந்த குறுந்தொகை, புறநானூறு, இந்த மாதிரி பாடல் வரிகள் கொஞ்சம் டஃப்னஸ் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களும் கொஞ்சம் தமிழில் வந்து இந்த குறுந்தொகை எல்லாத்த பற்றியும் ஒரு 6-6 பக்கம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு இதில் வந்து கேட்குற கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஓரளவுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லேயும். அண்ட் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லா டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. கண்டிப்பாக இந்த லெசன்ஸ் தான் நீங்கள் வந்து தவிர்க்கவே கூடாது. ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இதில் யூஸான விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டாபிக்ஸ் தான் நீங்கள் வந்து ஒரு 10-15 க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து பார்த்தாலும், இந்த நான் சொன்ன டாப்பிக்லேருந்து அந்த ஒரு 15 க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் 10 க்வெஸ்சன் பேப்பர்லையாவது இந்த டாப்பிக்லேருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்காக மீதி டாபிக்ஸ் தான் விட்டுட்டு போகணும் அர்த்தம் இல்லை. கொஞ்சம் நம்ம முக்கியம்னு சொல்கிற இதை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும், தரவாக படிக்கணும், நல்லா படிக்கணும், அது ரிலேட்டட் நிறைய க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நான் சொன்ன டாப்பிக்கில் வந்து 6th ஒரு லெசன் இருக்கும், 7th ஒரு லெசன் இருக்கும், 10th ஒரு லெசன் இருக்கும். ஸோ எல்லாமே படிச்சிடணும். இதே வந்து மற்ற டாபிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புக்கில் வந்து படித்தா போதும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து முக்கியம், முக்கியம் இல்லாததுன்னு பிரித்து படிக்கணும். அதுக்காக எதையும் ஒதுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இதான் ஓவரால் வந்து நம்ம இந்த 3 க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த டாபிக் சூசன்ன்றது நான் வந்து இந்த 3 க்வெஸ்சன் பேப்பர் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் ஒரு 15 க்வெஸ்சன் பேப்பர் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது ரெண்டுமே சேர்த்து தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த டாபிக் சூசன் கொடுத்துருக்கிறது. ஓகே, இதோட நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.